வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த என்னோட கிச்சன் டூர் தான். சோ என்னோட கிச்சன் ஃபுல்லா நான் வந்து உங்களுக்கு சுத்தி காமிக்க போறேன். அதுல இருந்து உங்களுக்கு நல்ல டெக்கோர் ஐடியாஸ் கிடைக்கலாம், இல்ல ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் கூட கிடைக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ இதுதான் என்னோட ஃபுல் கிச்சன் ஏரியா. லைட்டா வந்து ஒரு ஓவர்வியூ காட்டுறேன், ஃபர்ஸ்டே காட்டிடுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு வந்து டிசைட் பண்ணலாம். அதே சமயத்துல இந்த வால் பேப்பரோட நம்ம இங்க ஆட் பண்ற டெக்கர் எல்லாமே வந்து மேட்ச் ஆகணும். அதுக்கு வந்து ஒயிட் தவிர இதுல வேற எதுவுமே வந்து மேட்ச் ஆகாது. அதனாலதான் இந்த டூ சீட்டர் ஒயிட் கலர் கவுச் வந்து நான் போட்டிருக்கேன். சோ இந்த ஒயிட் கலர் கவுச் பாத்தீங்கன்னா அழகா வந்து அதோட வந்து செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் கலர் ஆட் பண்ணணும். அதுக்காக நான் இந்த கிரீன் கலர் குஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் பேம்பு பிளான்ட் இருக்கு, அதுவும் வந்து இந்த கிரீன் கலர் கூட மேட்ச் ஆகும், அதனாலதான் அது வச்சிருக்கேன். சோ அந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐக்கியால தான் வாங்கினேன். இந்த கவுச் வந்து ஆர்கோஸ்ல வாங்கினது. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி மேட்ச் ஆகுறதுக்கு ஒரு ஒயிட் கலர் புக் ஷெல்ஃப் வச்சிருக்கேன். இது ஆக்சுவலி வந்து புக் ஷெல்ஃப் தான். அதுல வந்து நான் என்னோட அந்த கிராக்கரி செட் இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா பிளேட், அதுக்கப்புறம் நிறைய பவுல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். இட்ஸ் லைக் ஷோ கேஸ்ல வைக்கிற மாதிரி லக்ஸுரி ஐட்டம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு யாராவது வந்தா இல்ல ஏதாவது அக்கேஷன்ஸ் அப்போ மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் வந்து ஐக்கியால தான் வாங்கினேன், நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஷெல்ஃப் லைன்ல போட்டிருக்கேன். சோ எதுவும் வந்து நமக்கு ஸ்பாயில் ஆகாம இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதுவும் நான் பார்த்து பார்த்து வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிள் தான். யூஸ்வலா டைனிங் டேபிள் வந்து சேர்ஸோட இருக்கும், பட் இந்த மாதிரி பெஞ்ச் வந்து இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த இன்டீரியர் டிசைன்ஸ் பண்றவங்க எல்லாம் வந்து அதிகமா இதை வந்து சஜஸ்ட் பண்றாங்க. இந்த பெஞ்ச் டைப் பாத்தீங்கன்னா இது ஆம்ஸ்டர்டாம் பெஞ்ச் சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லா சாலிட் வுட் தான். அந்த கீழே இருக்கிற அந்த லெக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டீல்ல இருக்கும். அப்புறம் இது வந்து நம்ம நெக்ஸ்ட்ல வந்துதான் வாங்கினோம். நான் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா, ஃபர்னிச்சர் ஷாப்பிங்னு. சோ அன்னைக்கு போகும்போது தான் இதுவும் நான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து ஆர்டிபிஷியல் ஃபிளவர்ஸ் தான், பியோனிஸ்னு சொல்லுவாங்க. ரோஸ் மாதிரியே இருக்கும், அழகா இருக்கும். இன்கேஸ் நான் நேச்சுரல் ஃபிளவர்ஸ் வாங்கினேன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த பாட்டில். இது வந்து கிளாஸ் பாட்டில். இந்த ஃபிளிப் பாட்டில் வந்து நான் பவுண்ட்லேண்ட்ல தான் வாங்கினேன். இது ஜஸ்ட் 1 pound தான். இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியால ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் பார்த்தேன். அழகா வெளியில பெயிண்ட் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க. அது பார்த்ததுல இருந்து எனக்கு இது மாதிரி வாங்கணும்னு ஆசை. சோ பவுண்ட்லேண்ட்ல பார்த்தோடனே நான் வாங்கிட்டேன். இப்ப ரொம்ப நேரம் பேசினதுனால கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைட் வால் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளைனா இருக்கிறதுனால நான் வந்து இந்த வால் போஸ்டர்ஸ் வந்து மாட்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவகேடோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே ஃபுல்லா செட்டா வந்து ஐக்கியால வந்தது.
அதுக்கப்புறம் நிறைய ஸ்பைசஸ் அண்ட் ஹர்ப்ஸோட நேம் எல்லாம் இங்க இருக்கு. இங்க வந்து அது பேர் ஆர்டிச்சோக்குன்னு சொல்லுவாங்க, ஆர்டிச்சோக் அண்ட் லெமன். பட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டு பார்த்தது இல்லை அந்த ஆர்டிச்சோக். அவ்வளவுதான் இந்த சைடு. இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்பேஸ். அடுத்து என்னோட செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் என்னோட கிச்சன்ல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஸ்பேஸ் தான். இங்க பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் அந்த மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வச்சிருந்தாங்க. பட் நான் அதை வேற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ நம்மளோட ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற கிராசரிஸ் இதெல்லாமே வந்து டிஸ்பிளேல வச்சோம்னா அதுவும் அழகா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் ஐடியா பண்ணி நான் இதை வச்சேன். பாருங்க அது எவ்வளவு கலர்ஃபுல்லா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டர்மரிக், அதுக்கப்புறம் இந்த மிளகா தூள், அதுக்கப்புறம் அந்த கொண்டைக்கடலை, இதெல்லாம் அவ்வளவு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர் அந்த பாட்டில்ல வச்சிருக்கிறதுனால அழகா இருக்குல்ல. நீங்க கூட இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பிளான்ட் வச்சிருக்கேன். இதுவும் ஆர்டிஃபிஷியல் தான். கிச்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம நேச்சுரலான பிளான்ஸ் வச்சிருந்தோம்னா அந்த ஹீட்ல வந்து அது எப்படி வரும் தெரியாது. அதனாலதான் நான் கிச்சன்ல மட்டும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வைக்கலான்னு இருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஹோம்ல வாங்கினேன். அந்த சைடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பவுன்லேண்ட்ல தான் வாங்கினேன். அது பக்கத்துல ஒரு மாடு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆக்சுவலி நம்ம ஹைலாண்ட்ஸ் போயிருந்த போது அங்க வாங்கின ஹேண்ட் கிராஃப்டட் ஹைலாண்ட் கவ். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த புல் அது சாப்பிடுற மாதிரி நான் வச்சிருக்கேன். கியூட்டா இருக்குல்ல. அப்புறம் இது பாருங்க, என்ஜாய் எவ்ரி மொமெண்ட். நான் எப்பயும் குக் பண்ணும் போது இது பார்க்கும் போதுதான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுக்கப்புறம் இது பாருங்க, அமேசான் அசிஸ்டன்ட் அலெக்சா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன், ரொம்ப கம்மி விலையில வாங்கினேன். ஐ திங்க் 99 pence, அதாவது இந்தியன் ருபீஸில் க்ளோஸ் டு 100 rupees. நீங்களும் வந்து அமேசானில் பார்த்துட்டே இருங்க, எப்போ ஆஃபர் வருதோ அப்போ டக்குன்னு வாங்கிடுங்க. இது ரொம்ப ஹேண்டி அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது குக் பண்ணுறீங்கன்னா டைமர் செட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அமேசான் மியூசிக்லேருந்து பாட்டு கேட்கலாம். உங்களுக்கு வந்து குக் பண்ணும்போது அந்த போரே தெரியாது, போர் அடிக்காம இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஏரியான்னு சொல்லலாம். என்னோட ஓட்ஸ், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற நட்ஸ், அதுக்கப்புறம் என்னோட ப்ரோட்டீன் பவுடர் இதெல்லாம் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சுருப்பேன். ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். பட் இன்னைக்கு காலி ஆயிடுச்சு, நாளைக்கு தான் போய் வாங்கணும். அதான் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விசிபிளாக நம்ம வெளியில வச்சோம் அப்படின்னா நம்ம அதை எடுத்து சாப்பிடுவோம் ஜாஸ்தி அப்பப்போ வந்து பசிக்கும் போது. ஸோ அது வந்து ஒரு நல்ல டிப் ஆக்சுவலி, நீங்கள் வெளியில வந்து விசிபிளாக வச்சிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கப் ஹோல்டர், சாரி மக் ஹோல்டர். இது ஃபுல்லாகவே வந்து மார்பிள்ஸ்ல வந்து பண்ணுது. இது கூட நான் அமேசான்ல தான் வாங்கினேன், நல்லா இருக்கும். அப்புறம் இந்த ட்ரால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னோட டீ, காஃபி, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி அவ்வளோவா ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோம். அது ஃபுல்லாகவே வந்து ப்ரோட்டீன் பார், அதுக்கப்புறம் பீனட் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து டீ பேக்ஸ் வச்சுருக்கோம். இது கூட நான் வந்து பவுன்லேண்டில் தான் வாங்கினேன். இது பேர் வந்து ட்ரிங்கட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரிங்கட் பாக்ஸ்னால் நம்ம இந்த ஜுவல்லரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறது. அதில் நான் வந்து டீ ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து ஐக்கியாவில் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ட்ரா பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணாத கிராசரி ஐட்டம்ஸ், அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும். இதுவும் அழகாக நான் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த சைட் பார்த்தீங்கன்னா என்னோட பிளெண்டர், அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸர், அது எல்லாமே இருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது சார்ட் ஆஃப் ஜங்க் ட்ராயர் மாதிரி. இதில் வந்து மோஸ்ட்லி என்னோட ஸ்டோரேஜ் கண்டெய்னர், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், அது டிஃபன் பாக்ஸஸ் இதெல்லாம் தான் வச்சுருப்பேன். பாதி இது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்குது, இது ரெண்டுமே அவன் தான். அதுக்கப்புறம் இது வந்து மைக்ரோவேவ். மேலேயும் இந்த கீழேயும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கபோர்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி. அதில் ஃபுல்லாக வந்து நான் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நான் பேக்லாம் பண்ண மாட்டேன். வெஜிடபிள்ஸ் ரோஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த சிக்கன் தந்தூரி அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பேக்கிங் சுத்தமாக வராது. ஐ மீன் கேக் பண்ணுறது, குக்கீஸ் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் தான் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கேரி பேக்ஸ், கவர் இதெல்லாம் தான் வச்சிருப்பேன். எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான், லைக் கைண்ட் ஆஃப் ஜங்க் ட்ராயர் அகெயின். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசர் கீழே இருக்கு. ஸோ என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோலாம் போட சொல்லி. சத்தியமாக என்னோட ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கவே மாட்டீங்க. பிகாஸ் நான் எதுவும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு நிறையலாம் வாங்க மாட்டேன். கம்மியாக வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோ அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்தீங்கன்னாலே தெரியும். மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் இங்க வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இந்த ஐலண்ட் பக்கத்துல அங்கதான் வந்து என்னோட பின் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் பர்னர் ஸ்டவ் மோஸ்ட்லி நான் இதுவும் இதுவும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இதெல்லாம் சும்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இங்க என்னோட கிச்சன் புச்சர்ஸ் பிளாக் சாப்பிங் போர்டு வச்சிருக்கேன் ஏதோ எல்லோ கலர் பட்டதுனால அது ரொம்ப மங்களகரமா மாறிடுச்சு எவ்வளவு வாஷ் பண்ணாலும் போறது இல்ல அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பார் ஸ்டூல் இருக்கு இது வந்து சம்டைம்ஸ் எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உட்காந்துப்பேன் இது வந்து நான் கிளாஸ்கோ வந்த புதுசுல செகண்ட் ஹேண்ட் ஷாப்ல வாங்கினது தூக்கி போடவே மனசு இல்ல அது வெறும் ஒரு ஃபைவ் பவுண்ட்ஸ்க்கு தான் வாங்கினோம் சரி பரவாயில்ல வச்சுக்கலாம்னு இருக்கேன் மேபி ஃபியூச்சர்ல வந்து அதை நான் ரீபெயிண்ட் பண்ணலாம்னு இருக்கேன் மேபி கைண்ட் ஆஃப் ஒரு கோல்டன் கலர்ல வந்து ஃபர்னிச்சர் பெயிண்டிங் இருக்கும் இல்லையா அது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இப்போதைக்கு ஒரு பிராக்டிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல்னு வச்சுக்கோங்களேன் மீதி வந்து கிச்சன்ல இருக்கிறது வந்து இந்த ஐலாண்ட் கீழே இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த ஏரியா மட்டும்தான் இதையும் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஐலாண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல் அவுட் ட்ராஸ் இருக்கு நீங்க யாராவது வந்து புதுசா வந்து கிச்சன் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணலாம் ரொம்ப ஹேண்டியா இருக்கும் யூஸ்வலாக வந்து கட்லரிஸ் எல்லாம் இங்கே தானே வைப்பாங்க ஒரு ட்ரால தான் வைப்பாங்க நான் அதுக்கு பதிலாக இதில் வச்சுட்டேன் இந்த ஆர்கனைசர் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் செம்மையாக இருக்குல்ல அழகாக நீங்கள் எல்லாத்தையும் வரிசையாக போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கீழே என்னோட ஆயில் கேன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த புல்லோ ட்ரால பார்த்தீங்கன்னா இந்த அழகான மேசன் ஜார் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இதில் ஃபுல்லாக வந்து ஹோல் ஸ்பைசஸ் அந்த மாதிரி இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ரேரா யூஸ் பண்ற ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் என்னோட பெப்பர் மில் சால்ட் மில் இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூன் ரெஸ்ட் தான் இது வந்து சிலிகான்ல இருக்கு சோ உங்களுக்கு டக்குனு கீழே வந்தாலும் உடையாது அழகா நீங்க வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் டிஷ் வாஷர்ல கூட போட்டுக்கலாம் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ட்ரால பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னோட கிச்சன் டூல்ஸ் எல்லாம் இருக்கும் லைக் நிறைய இந்த பீட்சா கட்டர் அதுக்கப்புறம் கேன் ஓப்பனர் கார்லிக் க்ரஷர் அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச க்யூட்டான ஒரு விஷயம் இது வந்து நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் கொலவி அழகா இருக்குல்ல இது வந்து மார்பிளில் பண்ணது ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் அது அழகாகவே அப்படியே வந்து இருக்கு அப்புறம் இந்த இது பாருங்க ஸோ பேசிக்கலி இது வந்து கிச்சனுக்கு அந்த கிளாத் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம அந்த சூடான பாத்திரம்லாம் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிளாத் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா தீ பிடிச்சிரும் எனக்கு அடிக்கடி அப்படி ஆகும் அதனால தான் நான் இது வாங்கி வச்சுருக்கேன் இது கூட நான் அமேசானில் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து அந்த கண்டெய்னர்ஸை வந்து இப்படியே வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இதுவும் சிலிகான் தான் டிஷ்வாஷரில் கூட போடலாம் நீங்கள் தட்டு வச்சு மூடணும் அந்த இது கப் வச்சு க்ளோஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்லி என்னோட குக்வேர்ஸ் பவுல்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் பாதி இது வந்து டிஷ்வாஷரில் இருக்கிறதுனால இது காலியாக இருக்குது அடுத்து கடைசி இது இது வந்து உங்களுக்கெல்லாம் காட்டணும்னு நினச்சேன் இது வந்து பிளேட் ஆர்கனைசர் அதில் வந்து நான் இந்த மாதிரி என்னோடய மூடியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படி வைக்கும் போது இந்த மாதிரி இருக்கிற கேசரோல்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி வச்சுக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை பட் 1 or 2 யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கபோர்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் இருந்தது அதுக்குள்ளே என்னோடய அரிசியெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணணும் லைக் ரைஸ் இல்லை நீங்கள் வந்து நிறைய சப்பாத்தி சாப்பிடுவீங்கன்னா உங்களோட வீட் ஃப்ளவர் அதெல்லாம் வந்து பண்ணணும்னா அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னர் வாங்கிட்டேன் இது வந்து 10 kg வரைக்கும் பிடிக்கும் இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான் இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி வந்து இப்படி இருக்கும் நீங்கள் இப்படி இப்படி வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் செம்ம ஹேண்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டுமே வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் லிங்க் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் கூட வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இது பாருங்க இது வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினேன் அந்த காலத்தில் வந்து இந்த ஸ்ட்ரா கூடெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல ஓலக்கூடன்னு சொல்லுவாங்க ஊர்லலாம் அந்த மாதிரி ஒரு இது இப்போ வந்து ஐக்கியாவில் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பட் இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாதி காலியான பேக்கெட்ஸ் என்னோட கண்டெய்னர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் டக்குன்னு எடுக்கும் போது நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கூட ஆர்கனைஸ் பண்ணலாம்
அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்னோட அமேசான் ஹால் வீடியோல நீங்க பார்த்துப்பீங்க, கிச்சன் டவல் ஹோல்டர். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நைஃப் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு உங்களோட கரண்டி அதெல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி என்னோட ஃபுட் பேஸ்கெட் மாதிரியே நான் வந்து இந்த ஆனியன்ஸ் அண்ட் கார்லிக் எல்லாம் ஒரு பேஸ்கெட் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா டிஷ் வாஷர், இது ஃபுல்லி லோடடா இருக்கு. குக் பண்ணதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதுல பெருசா எதுவும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ல அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கிளீனரையும் நான் வாங்கி வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்ட போறது இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து ட்ரையர் அண்ட் வாஷிங் மிஷின். இந்த சிங்க் ஏரியால பாத்தீங்கன்னா என்னோட வாஷிங் லிக்விட், அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஒரு டிஸ்பென்சர் பம்ப்ல போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் எதுவும் வேஸ்ட் ஆகாது, பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியா ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன் இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கர்டைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிறது வந்து பேக் டோர். இன்னொரு அந்த பேக் சைட் போறதுக்கு இன்னொரு ஒரு டோர் கூட இருக்கு அந்த சைட்ல. சோ இந்த கர்டைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் வச்சு நீங்க ஓபன் அண்ட் க்ளோஸ் பண்ணலாம். சோ வெளியில வந்து இப்ப இருட்டா இருக்கு, சோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். கடைசியா நம்ம பார்க்க போற விஷயம் வந்து இந்த லைட்ஸ் தான். இது வந்து ஸ்மார்ட் லைட். நீங்க இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்க போன் யூஸ் பண்ணே சேஞ்ச் பண்ணலாம். பட் இப்ப அந்த போன்ல தான் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், அதனால நான் அலெக்சா வச்சு நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அலெக்சா, சேஞ்ச் தி கலர் ஆஃப் தி லைட் டு ப்ளூ. Did you mean lamp me violet? Yes. Okay. பாத்தீங்களா ப்ளூ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் நிறைய கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அலெக்சா, சேஞ்ச் தி கலர் ஆஃப் தி லைட் டு ரெட். Did you mean lamp me violet? Yes. நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட கிச்சன்ல நீங்க பார்த்தது எல்லாமே நான் ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி வாங்கினது, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுல இருக்கிற சம் ஐடியாஸ் அண்ட் இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்ல என்னை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென் பை.